குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் தமிழக முதல்வரின் முக்கிய அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும். அதேபோல தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் என்று வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பதை 5 லட்சம் ரூபாயாகவும், சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு 5000 ரூபாய் என்பதை 10000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள் இம்மாத தொடக்கத்தில் சந்தித்த வரலாறு காணாத மழையைப் போல நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களும் சந்தித்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதி மக்களை மழை வெள்ளத்திலிருந்து காத்தது போல தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட மக்களையும் தமிழ்நாடு அரசு காக்கும். வானிலை மையம் அறிவித்த போதிலும் சென்னையை விட பல மடங்கு மழை வரலாற்றில் இதுவரை பதியப்படாத அளவுக்கு தென் மாவட்டங்களில் பெய்துள்ளது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிக கனமழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மக்களுக்கு குடும்ப அட்டைக்கு தலா 6000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும். இந்த மாவட்டங்களில் பிற தாலுகாக்கள் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குடும்ப அட்டைக்கு தலா 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும்.